நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் குவிந்த சுற்றுலாப் பயணிகளால் வியாபாரம் களை கட்டியது. தொடர் விடுமுறையால் நீலகிரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அதிகரித்துள்ளனர். இதமான காலச்சூழலில் வனங்களில் சுற்றித் திரியும் விலங்குகளை கண்டு ரசித்த அவர்கள் அவற்றை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் வனத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகனங்களில் சென்று புலி, காட்டு யானை உள்ளிட்டவற்றை பார்த்து பொழுதை கழித்தனர். சுற்றுலாப் பயணிகள் வருகையால் மசினகுடி, கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் உள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பியிருக்கின்றன. டாய் ட்ரெயினில் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அந்த வண்டி நிறுத்தி அந்த இடத்த ரம்யமாக அந்த இடத்துல மழை சாரில் ரசித்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு மலைகளோட மேகங்கள் மூட்டங்களோட ரொம்ப அருமையாக பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த லீவ்னால. ஈரோடு மாவட்டத்துலேருந்து ஊட்டி சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். அப்புறம் நாங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டு இங்கே முதுமலையில் வந்துட்டு சஃபாரி இது காட்டுக்கு சுற்றி பார்க்க கூப்பிட்டு போனாங்க. அங்கே நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் இங்கே தான் ரூம் புக் பண்ணி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்துட்டு யானைகள் முகாமில் வந்துட்டு யானைகள் உணவளிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாமோ அருமையான முறையில் இது பண்ணுறாங்க. கொரோனா தாக்கம் குறைந்திருக்கும் நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுற்றுலா சென்றுள்ளது மகிழ்ச்சி ஏற்படுத்தியதாக பயணிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமானோர் குவிந்ததால் சுற்றுலா தொழில் களை கட்டியுள்ளது. கடந்த 3 நாட்களில் தினசரி 1000 மேற்பட்டோர் முதுமலை புலிகள் சரணாலயத்திற்கு வந்து சென்றதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.